நீரைந்து சரித்திரமாவோ.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே. ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் பங்கில் நட்பினால் வழிகாட்டி நாள்தோறும் குடும்பங்கள் மகிழ்வில் இணைந்த நண்பர்களின் நாள் இது. 8ஆம் திருவிழா. மலர்கள் இதழ் விரிக்கும் போது வாசனை கமழ்கின்றது. உறவுகள் நட்பாக மாறும்போது வாழ்வில் வசந்தம் வீசுகிறது. நட்புக்கு இயங்காத உள்ளம் ஏது? தனியாக இருந்தாலும் தனித்து வாழ விரும்பாதவன் மனிதன். குறைகள் இருந்தாலும் நிறைகளோடு வாழ விரும்புபவன் மனிதன். இத்தகைய மனித வாழ்வின் அடிப்படை சூத்திரமே நட்புதான். இந்த நட்புதான் இந்த உலகின் நண்பர்களாக மாறி காயங்களுக்கு மருந்தாகவும் வாழ்வுக்கு விருந்தாகவும் மாறி ஆண்டவர் படைத்த அகிலத்தில் ஆனந்தத்தில் ஆனந்த ராகம் பாடுகிறது. ஆம், இறை இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் 8ஆம் நாள் திருவிழா வாழ்த்துக்களை முட்டாம் ஊர் விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சார்பாக தெரிவிப்பதில் உள்ளம் மகிழ்கின்றது. இன்றைய நாளின் மைய சிந்தனை, நட்பினால் வழிகாட்டி நாள்தோறும் குடும்பங்களில் மகிழ்வில் இணைந்த நண்பர்களின் நாள் இது என்பதாகும். நட்பு என்பது உறவின் தொடக்கம். இந்த தொடக்கம் இறைவன் நமக்கு அருளிய அருள் கொடை. நட்பு என்கின்ற செடி முளைத்து வளரும் போதுதான் உறவு என்கிற கனி கனிகின்றது. நட்பு என்பது ஏதோ ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காகவும் அல்ல, ஏதோ ஒன்றை பகிர்வதற்காகவும் அல்ல, மாறாக உணர்வுகளை பகிர, வாழ்வை பகிர. நல்ல நட்பை பெற்றவன் வாழ்வில் உயர்ந்திருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான் என்பதை நாம் அன்றாட வாழ்வில் நாம் அறிந்திருக்கிறோம், அனுபவித்தும் இருக்கிறோம். இறைமகன் இயேசுவும் நட்புக்காக தன்னுடைய சீடர்களின் தவறுகளை மன்னித்து நட்பு உயிரோட்டமுள்ளதாக மாறி சீடர்களுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தினார். அதுபோல நம்முடைய எதிர்பார்ப்பற்ற நட்பினால் நாம் பிறரை பலவீனத்தோடு ஏற்றுக்கொள்வோம், தவறுகளை கரிசனையோடு சுட்டி காட்டுவோம். குடும்பங்களில் இணைந்து நட்பினால் நல்வழி காட்டி நல்ல நண்பர்களாக மாறுவோம். இத்திருப்பலில் இணைவோம். வாருங்கள். கிறிஸ்துவில் அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே, அருமையான ஒரு பெருவிழாவை கொண்டாடிக்கொண்ட நேரத்திலே நட்போடு வாழுவதற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் திருப்பதியிலே ஆழமாக உணர்ந்து எல்லாரும் என் நண்பர் என்ற அந்த ஒரு உணர்வுக்கு இறைவன் நமக்கு வரம் தரும்படியாக வேண்டுகிறோம். இந்த பங்கிலே ஒன்று ரெண்டு புனிதர் அல்ல, யாரையும் விட்டுவிடாமல் எல்லாரும் எங்கள் புனிதர் என்ற முறையிலே சகல புனிதரின் ஆலயமாக அமைக்கப்பட்டுள்ளது. அதுபோலவே உலகில் வாழ்கின்ற எல்லாருமே நமது நண்பர்கள், எல்லாரும் புனிதர்கள், அனைவரும் புனித வாழ்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதனை உணர்த்துகின்ற முறையில் நமது வாழ்க்கை இன்று ஒரு சிறப்பான, பிறருக்கு எடுத்துக்காட்டான, நிறைவான வாழ்வாக அமைய இந்த திருப்பலியிலே அதிகமாக வேண்டுவோம். பலி ஒப்பு கொடுப்பதற்கு நம்மை தயாரிக்க நம் பாவங்களை நினைத்து அவைகளுக்காக மன வருந்துவோம். மாண்புமிக்க அன்பனே, எம் இறைவா, நாங்கள் இவன் எங்களை சார்ந்தவன், அவன் அடுத்தவன் என்ற குறுகிய மனநிலையினால் எங்கள் நட்பு வட்டாரத்தை சுருக்கி
எங்கள் இதயங்களையும் சுருங்கிய இதயங்களாக மாற்றிய நிலைக்காக உம்மிடம் மனநொந்து மன்னிப்பு வேண்டுகிறோம். உண்மையானவற்றை மட்டும் உலகிற்கு சொன்ன இறைவா, நாங்கள் உண்மையை மறந்து உம்மை மறந்து அநீதியாக செயல்பட்ட நிமிடங்களை நினைத்து பார்த்து இறைவா உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். எல்லாமுமான இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உம்மை மட்டும் நினைப்பவர்களாக இல்லாமல் சில வேளைகளில் பிற மத சடங்குகளை சார்ந்து வாழ்ந்த நாட்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு நல்கின்றோம். எல்லாம் இல்லை இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவனுக்கு மாற்றீமை உண்டாகுக, தந்தை இறை
பாடுவோமாக. என்றும் வாழும் இறைவா, திருச்சபைக்கு நீர் வழங்கியுள்ள புனிதர்களை எல்லாம் ஒரே விழாவிலே கொண்டாடுகின்ற பெருமகிழ்ச்சி எங்களுக்கு இன்று அளித்திருக்கின்றே. உம்முடைய அருள் வாக்கு பின்பற்றி வாழ்ந்து பல்வேறு விதங்களிலே பெயர் பெற்றவர்களாயிருக்கின்ற புனிதர்களின் தெருக்கூட்டத்தோடு இணைந்து உம்மை போற்றுகின்றோம். இப்புனிதர்களின் வாழ்க்கையை பின்பற்றி நற்செய்தின் வழி நடக்க இவருடைய வேண்டுதல் என்றும் எங்களுக்கு துணை நிற்பதாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தங்களாண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசக முன்னுரை. இவ்வுலகத்தில் உள்ள எல்லா சொந்தங்களும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளுடன் தான் நம்முடன் இணைந்து வாழும். ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி நமது இன்பத்திலும் இணையாக துன்பத்தில் துணையாக நின்று தோள் கொடுக்கும் ஒரே உறவு நட்பு மட்டுமே. அந்த நட்பின் பெருமை நண்பர்களின் பண்புகள், நல்ல நண்பராய் இருத்தல் முதலிய நடைமுறைகளை குறித்தும் நல்ல நண்பர்களின் குண நலன்களையும் நாம் நண்பர்களிடம் நடந்து கொள்ளும் விதத்தையும் எடுத்து கூறும் வாசகத்தை வாசிக்க கேட்டு நம் நட்பு வட்டாரத்தை அகலமாக்குவோம். முதல் வாசகம் சீராக் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 5-11 வரை மற்றும் 14-17 முடிய. இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும், பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். அனைவரோடும் நட்புடன் பழகு, ஆனால் 1000 ஒருவரே உனக்கு ஆலோசகராய் இருக்கட்டும். 5 நட்புகொள், நண்பரை விரைவில் நம்பிவிடாதே. தன்னலம் தேடும் நண்பர்கள் உண்டு, அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். பகைவர்களால் மாறும் நண்பர்களும் உண்டு, அவர்கள் உங்கள் பிணக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உனக்கு இழிவை கொண்டு வருவார்கள். உன்னுடன் விருந்துண்ணும் நண்பர்கள் உண்டு, அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். நீ நல்ல நிலையில் இருக்கும் போது அவர்கள் உன் உயிருக்கு உயிரான நண்பர்களாக இருப்பார்கள். உன் பணியாளர்களை ஆட்டி படைப்பார்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவர்கள் போன்றவர்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்களும் ஈடான செல்வம் எதுவுமில்லை, அவர்களது தகைமைக்கு அளவுகோல் இல்லை. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலமளிக்கும் மருந்து போன்றவர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே முறையான நட்பு பேணுவோர், அவர்கள் அடுத்தவர்களுக்கு அவர்களைப் போல இருப்பார்கள். இது ஆண்டவரின் நல்வாக்கு. பாடல் எண் 9, பாடல் எண் 9, பக்கம் எண் 24. கடவுள் மறப்பதில்லை, கலக்கம் கொள்ளாதே. கடவுள் மறப்பதில்லை, கலக்கம்
நல்ல நட்பிற்குரியவர்கள், பொறுத்து கொள்ளுதல், மன்னித்தல், அன்பு கொண்டிருத்தல், கிறிஸ்துவின் அருளாலும் அமைதியாலும் உங்களை நெறிப்படுத்துதல், நன்றி உள்ளவராயிருத்தல், கிறிஸ்துவாகிய நற்செய்தியை உங்களில் உட்கொள்ளச் செய்தல், முழு ஞானத்தோடும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுதல், இறைவனை பாடி புகழ்தல், அனைத்தையும் ஆண்டவரின் பெயராலேயே செய்தல் போன்ற பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள் என எடுத்துக்கூறும்
இறை வார்த்தையை கேட்டு நாம் செய்து கொடுப்போம். இரண்டாம் வாசகம் தூய பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 12-17 முடிய. கிறிஸ்துவோடு இறந்து நீங்கள் உலகின் பஞ்ச பூதங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள். நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசையந்தபடி இரக்கம் நற்பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துங்கள். இவ் அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையா கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15:12-17 வரை உள்ள இறை வசனங்கள். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில்
தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. குடும்பம் என்பது கோவில், அதில் கணவனும் மனைவியும் தீபங்கள். இணைந்த தீபத்தின் ஒளியில் இனிதே காண்பவன் இறைவன். இறை இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் பாதுகாவலர்களான சகல புனிதர்களின் பெயரால் திருவிழா நல்வாழ்த்துக்களை திருப்பலி நடைபெற்றுகின்ற அனைத்து அருள் தந்தைகள் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பாதுகாவலர்களுக்கு ஆலயத்தை எழுப்பி நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற தருணத்திலே, திருவிழா கொண்டாடுகின்ற இந்த நாளில் பங்கில் பணி செய்த முன்னாள் பங்கு தந்தையர்களை அழைத்து சிறப்பிக்கின்ற இந்த வேளையிலே, குடும்பங்களிலே நட்பு உறவு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க நாம் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கவிஞன் அழகாக சொல்கின்றான், குடும்பம் என்பது கோவில், குடும்பம் கோவிலாக இருக்க வேண்டும் என்றால் குடும்பத்திலே இருக்கின்ற தலைவனும் தலைவியும் தீபங்களாக இருக்க வேண்டும். குடும்ப தலைவனும் தலைவிக்குடைய பிரச்சனைகள் பிரிவினைகள் என்றால் அங்கு குடும்பம் நல்லதொரு குடும்பமாக இருக்க முடியாது. கணவன் மனைவியினுடைய உறவின் வெளிப்பாடாகிய இந்த பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது இந்த குடும்பம் இறைவன் உறைகின்ற கோவிலாக மாறும் என சொல்கின்றார். நமது குடும்பங்கள் எவ்வாறு இருக்கின்றன சிந்தித்து பார்ப்போம். அழகாக கவிஞர் ஒருவன் சொல்லுவான், எங்கு அன்பு இருக்கின்றதோ அங்கு உறவு இருக்கும், எங்கு உறவு இருக்கின்றதோ அங்கு நட்பு இருக்கும், எங்கு நட்பு இருக்கிறதோ அங்கு ஒற்றுமை இருக்கும், எங்கு ஒற்றுமை இருக்கிறதோ அங்கு மகிழ்ச்சி இருக்கும், எங்கு மகிழ்ச்சி இருக்கிறதோ அங்கு வளர்ச்சி இருக்கும், வாழ்வு இருக்கும். ஆக அன்பு உறவு அமைதி நட்பு அனைத்துமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவைகள். இவைகள் குடும்பங்கள் இருக்க வேண்டிய பண்புகள். நமது குடும்பங்கள் எப்படிப்பட்ட பண்புகளில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்க சிந்தித்து பார்ப்போம். இந்த இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் கொலோசிய மக்களுக்கு கடித்து அழகாக சொல்கின்றார், ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழுங்கள், ஒருவரை மற்றவர் ஏற்றுக்கொண்டு வாழுங்கள், நன்றி உள்ளவர்களாக இருங்கள். ஒருவரை மற்றவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு விட்டுக் கொடுத்து வாழுகின்ற பொழுதுதான் குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்க முடியும். திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் சொன்னார், குடும்பம் என்பது ஒரு குட்டி திருச்சபை என்றார். கிறிஸ்துவுக்கு சான்று பகரும் குட்டி திருச்சபை என்றார். நமது குடும்பங்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து கொண்டிருக்கின்றனவாம். கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்ற குட்டி திருச்சபை என்றால் ஒருவரை மற்றவர் புரிந்து கொண்டு அன்பிலும் உறவிலும் நட்பிலும் வாழுகின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும். இருந்து கொண்டிருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம். குடும்பங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்கின்ற வேளையிலே ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கணவன் மனைவி ஒரு குழந்தை, மகிழ்ச்சியோடு வாழுகின்ற குடும்பம், ஒருவரை மற்றவர் நன்கு புரிந்து கொண்டவர்கள். கணவன் வேலைக்கு சென்று விட்டு மாலையிலே வீடு திரும்புகின்றான். வீடு திரும்பிய உடனே வீட்டிலே நாற்காலியிலே அமர்ந்து கொண்டு பேப்பரை வாசித்துக் கொண்டிருக்கின்றான். மனைவியானவள் டம்ளரிலே காஃபியை கொண்டு வந்து கொடுக்கின்றாள். கணவன் வாங்கிவிட்டு அருகில் இருந்து மேசையிலே வைத்து விட்டான். அந்த நேரத்திலே வெளியே விளையாடச் சென்றிருந்த மகன் விளையாடிவிட்டு ஓடி வருகின்றான்.
ஓடி வந்த வழியிலே மேசையை தட்டிவிடன், அதில் இருந்த காஃபி டம்ளர் கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. காஃபி டம்ளர் கீழே விழுந்து உடைந்து விட்டதுமே ஓடி வந்த அந்த குழந்தை சொல்கிறது, என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் தப்பு செய்துட்டேன், நான் ஓடி வந்து பார்த்து ஓடி வந்திருக்கணும், தவறு என்னுடையது என அதற்கு பொறுப்பேற்கின்றான். கணவன் சொல்வான், நீ காஃபி கொடுத்த உடனே அதை குடித்து விட்டு நான் வைத்திருக்க வேண்டும், குடிக்காமல் காஃபியை வாங்கி விசையில் வைத்துவிட்டு பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்ததனால் தான் இந்த டம்ளர் கீழே விழுந்து உடைந்தது, தவறு என்னுடையதான், என்னை மன்னித்துக் கொள் என சொல்கின்றான். மனைவி சொல்வாள், நீங்கள் பேப்பர் படித்துக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு படித்துக் கொண்டு முடிக்கும் வரையில் அருகிலே நின்று காஃபியை குடித்து முடித்த பிறகு நான் டம்ளரை வாங்கிக் கொண்டு சென்றிருக்க வேண்டும், சென்றிருந்தால் இந்த டம்ளர் உடைந்திருக்காது, எனவே தவறு என்னுடையதுதான், எனவே என்னை பொறுத்துக் கொள்ங்கள், மன்னித்துக் கொள்ங்க என சொல்கின்றான். மூவருமே நடந்த நிகழ்விற்கு பொறுப்பேற்கின்றார்கள். இந்த குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்க முடியும் நினைத்து பாருங்கள். ஒரு சிறு செயல், டம்ளர் உடைந்து விட்டது, டம்ளருடைய விலை 5 ரூபாய் 10 ரூபாய் இருக்கலாம், ஆனால் அந்த நிகழ்விற்கு மூவருமே பொறுப்பெடுக்கின்றார்கள். நான் செய்த தவறு, குடும்பத்தில் உறவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள், பொறுப்பேற்காத ஒரு குடும்பமாக இருக்கிறது. கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்து விட்டு இன்பவனத்திலே கொண்டு விட்டு விட்டு சொல்வார், இன்பவனத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனியை நீ உண்டு விடலாம், இதோ நடுவிலே இருக்கின்ற மரத்தினுடைய கனியை மட்டும் நீ உண்ணக்கூடாது என சொல்கின்ற பொழுது கடவுள் சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆனால் பாம்பு அங்கே வருகிறது, ஏவாளை பார்த்து பேசுகிறது. ஏவாள் கனியை பறித்து உண்கின்றாள், கணவன் ஆதாமுக்கும் கொடுக்கின்றார், ஆதாமும் உண்கின்றார். மீண்டும் கடவுள் அவர்களோடு பேசுகின்றார், எங்கே இருக்கின்றீர்கள் என கேட்கின்ற பொழுது, நிர்வாணியாக இருப்பதனால் ஒளிந்து கொண்டோம் என சொல்கின்றார்கள். ஏன், என்ன நடந்தது என கேட்கின்ற பொழுது ஆதாம் சொல்லுகின்ற முதல் வார்த்தை, நீர் எனக்கு மனைவியாக கொடுத்து ஏவாள் எனக்கு கனியை கொடுத்து விட்டால் நான் உண்டு விட்டேன், தான் உண்டதன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் மனைவியின் மீது பழியை போடுபவனாக இருக்கின்றான் ஆதாம். மனைவி என்ன சொல்லுகின்றாள், நான் அதை எடுத்து உண்டேன் என சொல்லாமல் பாம்பின் மீது பழியை போடுகின்ற, பாம்பு என்னை ஏமாற்றி விட்டது என சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, முதல் குடும்பம் பொறுப்பை ஏற்க தயங்கிய குடும்பமாக இருக்கிறது. நமது குடும்பங்கள் எவ்வாறு இருக்கின்றன? நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு பொறுப்பேற்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா, அல்லது பொறுப்பேற்க மறுப்பவர்களாக, பொறுப்பை தட்டி கழிப்பவர்களாக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்திலே சீராக்காகவும் அழகாக சொல்கின்றது, நம்பிக்கைக்குரிய நண்பர்கள், பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள், இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவர்கள் போலாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. புதையலை காண்கின்ற ஒரு மனிதன் போய் தனக்குள் அனைத்தையுமே விற்றுவிட்டு அதை வாங்கிக் கொள்கின்றான். அதே போன்றுதான் நல்ல நண்பர்களை நல்ல நண்பர்கள் தேவை என்றால் அனைத்தையுமே இழக்க தயாராக இருக்க வேண்டும் என சொல்கின்றார். நமது நட்பு எவ்வாறு இருக்கிறது? முகத்துக்கு நேரே துதி பேசிவிட்டு முகத்திற்கு பின்னால் வித்தியாசகம் பேசுகின்ற நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இருப்பது போல் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கின்றார், உங்களை நான் நண்பர்கள் என்றேன். நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு எதுவுமே இல்லை என சொல்கின்றார். உயிரையும் கொடுத்தார் கல்வாரி சிலுவை சாவிலையும். இப்படிப்பட்ட நிலையிலே நமது குடும்பங்கள் வாழ வேண்டும், ஒருவர் மற்றவருக்காக வாழ வேண்டும். குடும்பங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், கணவன் மனைவி எவ்வாறு இருக்க வேண்டும் பற்றி சொல்கின்ற பொழுது கவிஞர் அழகாக ஒரு நிகழ்வை ஒரு ஆசிரியர் சொல்கின்றார். வானத்திலே இரண்டு பறவைகள் வட்டமிட்டு பறந்து கொண்டிருக்கின்றன, ஒரு ஆண் பறவை இன்னொன்று பெண் பறவை. வானத்தில் பறந்து கொண்டிருப்பதனால் வெயிலின் தாக்கம் அதிகமாக தொடங்குகின்ற பொழுது அவற்றால் ஒழுங்காக பறக்க முடியவில்லை, களைப்பு ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே பெண் பறவை சொல்கிறது, எனக்கு களைப்பாக இருக்கிறது, சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என சொல்கின்ற பொழுது ஆண் பறவை சொன்னதாம், நான் மேலே பறந்து கொண்டிருக்கிறேன், வானத்தை பறந்து கொண்டிருக்கின்றேன், நீ என் நிழலிலே சிறகின் நிழலிலே கீழே பறந்து வந்து வா என சொன்னதாம். அவ்வாறு ஆண் பறவை பறந்து கொண்டிருக்க அதன் நிழலிலே பெண் பறவை பறக்கிறது. சற்று நேரம் கழித்து ஆண் பறவைக்கு களைப்பு ஏற்பட பெண் பறவையானது மேலே பறந்து கொண்டிருக்க ஆண் பறவை அதன் நிழலிலே பறந்து கொண்டிருந்ததாம். இந்த நிகழ்வை சொன்ன ஆசிரியர் சொல்வார்,
குடும்பம் என்பது கணவனும் மனைவியும் என்பவர்கள் இதை போன்று வாழ வேண்டும். ஒருவர் மற்றவருக்காக, ஒருவர் மற்றவரை சார்ந்து, ஒருவர் மற்றவரோடு இணைந்து வாழுகின்ற பொழுது குடும்ப வாழ்வானது சிறந்த வாழ்வாக இருக்க முடியும் என சொல்வார். கவிஞர்களாக சொல்வான், கணவன் மனைவி பற்றி சொல்கின்ற பொழுது, கணவனும் மனைவியும் கத்தரிக்கோல் இரு கைப்பிடி போன்றவர்கள் என சொல்வார். ஒருவேளை சில நேரங்களில் தங்களுக்கிடையே மோதிக்கொள்வார்கள், ஆனால் தங்களுக்கு எதிராக யாராவது வந்துவிட்டால் வெட்டி விடுவார்கள் என சொல்வான். அந்த அளவிற்கு கணவனும் மனைவியும் இணைந்து வாழ வேண்டும். ஒருவரை ஒருவர், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எந்த சூழலிலும் விட்டுக் கொடுத்து வாழக்கூடாது. அடுத்தவிடம் தன் மனைவியை பற்றி குறை சொல்லக்கூடாது. அடுத்தவிடம் தன் கணவனை பற்றி குறை சொல்லி வாழக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது குடும்ப வாழ்வு என்பது சிறந்த வாழ்வாக இருக்க முடியும். நமது குடும்பங்கள் எவ்வாறு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன? திருமணத்தின் பொழுது வாக்குறுதிகளை எல்லாம் கொடுக்கின்றோம். கணவன் மனைவி வாக்குறுதிகளை எல்லாம் கொடுக்கின்றார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும், நோயிலும் நாங்கள் இணைந்து வாழ்ந்து கொண்டே இருப்போம். எந்த சூழலில் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ மாட்டோம் சொல்கின்றார்கள். இன்று நீதிமன்றங்களிலே விவாகரத்து வழக்குகளுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவ திருமணங்களுடைய விவாகரத்துக்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. குடும்பம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? திருமணத்தின் பொழுது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு மீறப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நல்ல நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவர்கள் போல அவர்கள் என சொல்லப்படுகிறது. நட்பு என்பது புதையலுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. புதையலை காண்கின்ற ஒருவன் அனைத்தையுமே விட்டுவிட்டு அதை தேடி பெற்றுக் கொள்கின்றான். அதே போன்றுதான் நல்ல நண்பர்களை பெற்றுக் கொள்கின்றவர்கள் நீடூழி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அழகாக கவிஞன் சொல்வான், எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல, மாறாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. எப்படி வாழ வேண்டும்? குடும்பத்திலே ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு, ஏற்றுக்கொண்டு, அன்போடும் உறவோடும் நட்போடும் வாழ வேண்டும். வாழுகின்ற பொழுது குடும்ப வாழ்வு என்பது அர்த்தம் உள்ளதாக, குடும்ப வாழ்வு என்பது வளர்ச்சி உள்ளதாக, வளத்தை காணுகின்ற குடும்பமாக இருக்க முடியும். நட்பிற்கு உறவுக்கு இலக்கணமாக இருப்பதை பார்க்கின்ற பொழுது விவிலியத்தை புரட்டி பார்த்தால் ரூத் ஆகமம் என்று இருக்கிறது. இந்த ரூத் ஆகமத்திலே இந்த ரூத் என்பவள் புறவின பெண்ணாக இருந்தாலும் கணவன் இறந்த பிறகு மனைவியோடு வாழுகின்றார். மாமியாரோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மாமியார் சொல்வார், கணவன் இறந்து விட்டான், நானும் விதவியாக இருந்து கொண்டிருக்கிறேன், உன்னை என்னால் வைத்து இனிமேல் காப்பாற்ற முடியாது, நீ உன் இனத்தாரோடு போய் சேர்ந்து கொள் என சொல்கின்ற பொழுது அந்த ரூத் சொல்வாள், உனது இனமே எனது இனம், உன் கடவுளே என் கடவுள், எனவே உன்னோடுதான் நான் என்றுமே வாழ்வேன் என சொல்லி அவளோடு இணைந்து வாழ்ந்ததாக ரூத் ஆகமும் சொல்கிறது. இப்படிப்பட்ட உறவு நட்பு என்பது குடும்பங்களில் இருக்க வேண்டும். நமது குடும்பங்களிலே இத்தகைய உறவு இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம். உறவோடு வாழுகின்ற பொழுதுதான், உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தான் தெய்வம் தரிசனமாக இருக்கிறது. உறவில்லையில் நட்பு என்பதில்லை, உறவில்லையில் ஒற்றுமை என்பதில்லை, உறவில்லை என்பதில் வாழ்வு என்பதில்லை, உறவில்லையில் வளர்ச்சி என்பதில்லை. ஆக உறவோடும் ஒற்றுமையோடு வாழுகின்ற குடும்பம், நட்போடும் உறவோடும் ஒற்றுமையோடு வாழுகின்ற குடும்பம் வளர்ச்சியை காணும். நமது பங்கும் வளர்ச்சியை காண வேண்டும் என்றால் ஒருவர் மற்றவரிடையே நல் உறவு இருக்க வேண்டும், ஒருவர் மற்றவரிடையே நல்ல நட்பு இருக்க வேண்டும். ஆள் பார்த்து நட்பு என்பதில்லை, முகம் பார்த்து நட்பு என்பதில்லை, இருப்பது போல் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நண்பர்களாக வாழ வேண்டும், நண்பர்களாக பழக வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவரையுமே நண்பர்கள் என்றார். அதேபோன்று நாமும் அனைவரோடும் நட்போடும் உறவோடு வாழுகின்ற பொழுது நமது பங்கு சமூகமானது வாழ்வையும் வளர்ச்சியையும் பெறுகின்ற சமூகமாக என்றும் நிலைத்திருக்கும். அதற்கு நமது சகத புனிதர்கள் அருள் செய்ய தொடர்ந்து வேண்டுவோம். எப்படியும் வாழ்வது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ்வது வாழ்க்கையாகும். நல் உறவோடும் ஒற்றுமையோடும் நட்போடும் வாழுகின்ற பொழுதுதான் உண்மையான வாழ்க்கையாகும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ இறைவன் நலல் தர தொடர்ந்து வேண்டுவோம். ஆமேன். திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற நாம் இறைவனிடம் சிறப்பாக வேண்டுவோம். நமது குடும்பங்கள் நட்பு நிறைந்த குடும்பங்களாக இருப்பதற்கு பொறுப்போடு வாழ வேண்டும், உறவோடு வாழ வேண்டும் என்று கடவுள் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு
நமது வாழ்க்கை அமைய இறைவனை பார்த்து வேண்டுவோம். உயர்ந்தோரின் உள்ளங்களில் வாழும் நல்ல தேவனே, எம்முடன் என்றும் உடனிருந்து செயல்படுகின்ற எங்கள் திருச்சபையின் மேய்ப்பார்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்கள் என அனைவரையும் உமது பாதம் பணிந்து அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் என்றும் நட்பின் சிறந்த உதாரணங்களாக வாழ இறைவா நீரை துணை புரிய வேண்டுகிறோம். நூற்றாண்டு விழாவின் நிறைவான மகிழ்விருக்கும் எம் பங்கு மக்களிடையே என்றும் கலந்து வாழும் காலம் கடந்த இறைவனே, என்றும் எமது பங்கு உமது பாதம் பணிந்த பண்பில் சிறந்த சமூக மாற்றம் பெற்ற பங்காக தினமும் வளர்ச்சி பெற்றிட இறைவா நீரே அருள் தர வேண்டுகிறோம். வாழ்வோரின் வளமைய இறைவா, எம் பங்கின் அனைத்து உறுப்பினர்களுக்காகவும் உம்மிடம் வேண்டுகிறோம். நாங்கள் அனைவரும் நட்பில் இணைந்து உயர்விலும் தாழ்விலும் உடனிருக்கும் உயர்ந்த நண்பர்களாக வாழ உமதருள் வேண்டுகிறோம். கலன்களின் காவலனே, இன்றைய நாளில் பலியை உவகையோடு ஒப்புக்கொடுக்கும் விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அனைவரையும் நீர் உமது கண்களால் தாங்கி இமைகளால் காத்திடவும், அதனால் நாங்கள் எல்லா விதமான ஆபத்துகளையும் தாண்டி உமது பிள்ளைகளாக செயல்பட இறைவா உமை வேண்டுகின்றோம். உறவுகளின் நாயகனே இறைவா, பல நூறு நாட்கள் எங்களுடன் இருந்து பணியின் நிமித்தமாகவோ அல்லது பிற காரணங்களுக்காக பல்வேறு பகுதிகளில் வாழும் எங்களின் நட்பு வட்டாரங்களுக்காக உம்மிடம் வேண்டுகிறோம். இவர்களின் அன்பு எப்போதும் எங்களுடன் இணைந்திருக்க நீர் வரம் தர வேண்டுகிறோம். எங்கள் அன்பு தந்தி இறைவா, விசுவாச நிறைவோடு நாங்கள் எழுப்பிய எல்லா விண்ணப்பங்களின் தயவாய் ஏற்றருளும். பலவிதமான தேவைகளோடு உமது சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆடம்பரமாக விழா கொண்டாடும் நேரத்திலும் எங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமுதாய வாழ்க்கையிலும் பல தேவைகள் எங்களுக்கு இருக்கின்றன. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பொறுமையோடும் அன்போடும் சுமந்து உம்முடைய ஆற்றலோடு எங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு வரமருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பாடல் எண் 5, பாடல் எண் 5, பக்கம் எண் 50. Thank you.
காக எரிய அழியாத அன்போடு வந்து புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக நெஞ்சம் தந்தே நான் அகலாக நெஞ்சம் தந்தே
அழகான இதயம் நீ தந்தது அதில் வழிபோடு பொழியும் அன்பானது சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். அன்பு இறைவா, அனைத்து புண்களின் மகிமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்குமே காணிக்களை மனம் வந்து ஏற்றருளும். மறை சாட்சியர், மறை வல்லுநர், இல்லறத்தார், சிறுவர், ஆயர்கள், மறைப்பணியாளர், துறவியர், கன்னியர் முதலான பல்வேறு நிலையிருந்த புனிதர்கள் தமக்குரிய வாழ்விற்கு சூழலிலே உம்முடைய திருமேனின் பாஸ்கா பலியோடு ஒன்றிணைந்ததனால் அன்பின் நிறைவை அடைந்தார்கள். அதே பலியில் பங்குகளும் நாங்களும் அருட்சாதன் முறையில் மட்டுமின்றி எங்கள் வாழ்வாலும் அதனோடு ஒன்றிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்களும் அது அருளால் மாநக எருசலேமை எங்கள் அன்னையாக கொண்டாடுகின்றோம். அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரை நோக்கிய நாங்கள் விசுவாச பயணம் செய்து ஆர்வத்துடன் விரைந்து வருகின்றோம். அங்கேதான் திருச்சபையின் உறுப்பினர்கள் வாழ்வின் நிறைவை அடைந்து மகிமை பெறுகின்றனர் என மகிழ்கின்றோம். ஏனெனில் எங்கள் வலுவின்மையை போக்க அவர் வழியாக எடுத்து காட்டுதலும் துணையும் தோழமையும் அருளுகின்றே. எனவே உப்புநீர்களோடும் மானதூதரோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி வாழ்த்து சேர்த்து முடிவின்றி பாடுவதாவது. Yeah.
தந்தையே நேர்மையாகவே தூயவர் புனியத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே தூயாவே பொழிந்து இக்காணிக்களை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்குவே மாறுவனவாக. அவர் பாடுபடம் அனுபவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு நம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். உமது மரணத்தை அறிக்கையிடுகின்ற உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்ற. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தொருளினங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் அங்குள்ள எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் ரெமிஜியூ, சேனை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர் நண்பர் பெற்றோர் உபகாரிகள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசியப்பர், மற்ற இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன்.
இறை மகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலையிலும் இறை அரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். தீமானத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்துகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் வாழ்த்தினை அறிவித்துக் கொள்ளுவோம். இதோ இறைவனின் செம்மறி. நாம் அனைவரையும் நண்பர்கள் என்று அழைத்து தமது அன்பை நிறைவாக நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இயேசு இவர் இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர் பக்கம் எண் 87 பக்கம் எண் 87
Oh,